இருபத்தி ஏழில் மூன்றாவது வசனத்தின் பிந்தின பகுதியில் அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். பிரியமானவன் என்கிற ஒரு தலைப்பில் இந்த காலையிலே சில வசனங்களை தியானிக்கலாம். இன்றைக்கு மனுஷருக்கு பிரியமாக இருக்க அநேகர் கிரியசைகளாய் காணப்படுகிறார். எந்த விதத்திலே மனுஷரை பிரியப்படுத்த முடியும்? அது வயது வந்தவர்களோ, வாலிபர்களோ, அல்லது சிறு பிள்ளைகளோ, மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்கு எந்த விதத்தில் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பி அதை செய்கிறார். ஆனால் தேவனுக்கு பிரியமாயிருப்பது எப்படி? அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நான் சுருக்கமாய் உங்களோடு இந்த காலையில் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரத்தில், கர்த்தருடைய வேதத்தில் நான் வாசிக்கும் போது தேவனுக்கு பிரியமாயிருந்த சில மனுஷர்கள் உண்டு. அதில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் மனுஷனாய் கடந்து வந்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து நாசரேத்திலே வளர்ந்து பின்பு யோவான் ஸ்நானகரிடத்தில் யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்று கரையேறி அவர் ஜெபித்த போது வானம் திறக்கப்பட்டது. ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து இறங்கினார். அப்பொழுது ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று என்று நாம் கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை கை கொள்வது என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் இயேசுவிடத்தில் சொன்னான், நான் உம்மிடத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டியதாயிருக்க நீ என்னிடத்தில் வரலாமா என்று கேட்டார். இயேசு அதற்கு மறுமொழி சொல்கிறார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. அப்போ தேவனுக்கு பிரியமானது என்ன? அவருடைய நீதியை, அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை கை கொள்வது என்று பார்க்கிறோம். அதே போல தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 9:23 10:11 நான் வாசிக்கும் போது தானியேலை குறித்து சொல்கிறார், தானியேலே நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்கிறார். ஆகையால் தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருக்க காரணம், அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறவன். தீர்மானத்திலே, பிரதிஷ்டைகளிலே, தன் செய்த பொருத்தனைகளிலே உண்மை உள்ளவனாய் காணப்பட்டவன். ஆகையால் கர்த்தர் அவனை குறித்து சொல்கிறார், நீ பிரியமானவன் என்று சொல்லி 10:11 நான் வாசிக்கும் போது நீ மிகவும் பிரியமானவன் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுக்கறத நாம் பார்க்கிறோம். நான் மூன்றாவது ஒரு நபரை உங்களுக்கு இந்த காலையொழில சொல்ல விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 33:12 நான் வாசிப்போமானால், பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே எப்படி இருப்பார், வாசமாயிருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. பென்யமீன் என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபுடைய 12வது பிள்ளைதான் பென்யமீன். யாக்கோபு அதிகமாய் நேசித்த ராகேலுக்கு 2வது பிள்ளையாய் பிறந்தவன், யோசேப்புக்கு அடுத்தபடியாய். இங்கே மோசே இஸ்ரவேல் கோத்திரத்தார் எல்லாரையும் ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறத நாம் பார்க்கும். அப்படி ஆசீர்வதித்த போது யோசேப்பை அழைத்து ஆசீர்வதித்து விட்டான்,
அதற்கு அடுத்தபடியாய் பென்யமீனை மன்னிக்கணும், லேவியை அழைத்து ஆசீர்வதித்து விட்டான். இப்பொழுது பென்யமீனை அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறான். அப்பொழுதுதான் சொல்கிறான், பென்யமீனை குறித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து என்ன காரியம்? அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி அதோடு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவரோடு கூட தங்கி இருக்கிறவன் எப்படிப்பட்டவன்? கர்த்தருக்கு பிரியமானவன், கிறிஸ்துவுடனே கூட தங்கி இருப்பது, தேவனோடு கூட காணப்படுவது, அதுதான் காரியம். நான் வசனத்தில் வாசிப்போமானால் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நான் வாசிக்கும் போது 12 அதிகாரம், யோவான் 12 அதிகாரம், இருபத்தி ஆறாவது வசனத்தை பாருங்கள். ஒருவன் எனக்கு ஊழியர் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனோ இருப்பான். கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தங்கி இருக்கிறவன் தான் அவருடையவன். அப்போ பென்யமீனை குறித்து கர்த்தர் வேதம் என்ன சொல்கிறது? அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். அப்போ தேவன் இருக்கிற இடத்திலே, தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலத்திலே தங்கியிருப்பவன் கர்த்தருக்கு பிரியமானவன். ரெண்டாவது அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை நாம் பார்ப்போமானால் அவனை குறித்து சொல்கிற கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமானவனை அவர் எல்லா என்னாலும் காப்பாற்றுகிறார். சில நாள் காப்பாற்றி சில நாள் அவர் விட்டு விடுகிறவர் இல்லை, எல்லா நாளும் அவர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். காப்பாற்றுதல் என்று சொல்லும்போது அவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், வஸ்திரம் கொடுக்கிறார், அவனுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தருகிறார். எல்லாவற்றையும் கொடுத்து அவனை பராமரிப்பது தான் காப்பாற்றுதல். அப்போ கர்த்தர் பென்யமீனை குறித்து சொல்கிறார், கர்த்தர் அவனை என்னாலும் என்ன செய்கிறவர்? காப்பாற்றுகிறவர். மாத்திரமல்ல, அவன் எல்லைகளுக்குள்ளே என்ன செய்கிறவர்? வாசமாயிருக்கிறவர். அவனோடு கூட தங்கி இருக்கிறார் என்று சொல்லிதான் கர்த்தருடைய வசனம் திட்டமும் தெளிவுமாய் போதிக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பிரியமானவனுக்குரிய ஆசீர்வாதம் என்ன? தேவனால் பாதுகாக்கப்படுவது அல்லது காப்பாற்றப்படுவது, பராமரிக்கப்படுவது என்று பார்க்கிறோம். ரெண்டாவது கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவன் எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? வாசமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு ஆசீர்வாதம் யாருக்கு உண்டு என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு உண்டு. இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்போமானால் நாம் தேவனால் காப்பாற்றப்படுவோம். ஒன்றை நன்றாய் அறிய வேண்டும், யாக்கோபு கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது அவன் ஜெபித்த ஜெபம் அப்படிப்பட்டதாய்த்தான் காணப்படுகிறது. 28 அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:20, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற வழி இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு யாராயிருப்பார்? தேவனாயிருப்பார். அப்போ யாக்கோபு ஜெபிக்கிறார், என்னை காப்பாற்றும் என்று சொல்லி. காப்பாற்றுதல் அங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும். அப்போ கர்த்தர் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுகிறவராய் காணப்படுகிறார், பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவனை விசேஷமாய் கர்த்தர் பாதுகாக்கிறார். வசனத்தில் நான் வாசிக்கும் போது, உச்சிதமான கோதுமையினாலே நான் உன்னை என்ன செய்வேன்? போஷிப்பேன். கண்மலையின் தேனினாலே உன்னை என்ன செய்வேன்?
திருப்தி ஆக்குவேன் என்று எழுதப்பட்டு வசனத்திலே நான் வாசிக்கிற இயேசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 நான் வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் எப்படி இருக்கும், குடியிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. சமாதான வாசஸ்தலங்களிலே, தாபரங்களிலே, நிலையான வாசஸ்தலங்களிலே அவர்கள் தங்கியிருப்பார்கள். இப்போ கர்த்தர் காப்பாற்றுகிறவர், போகும்போதும் வரும்போதெல்லாம் நம்மை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் ஒருவர் உண்டு. ஆகையால் தேவனுக்கு பிரியமானவனை கர்த்தர் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், அவனுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறார். மாத்திரமல்ல வசனத்தில் நான் வாசித்தோம், அவன் எல்லைகளுக்குள்ளே அவர் என்ன செய்கிறவர், வாசமாயிருக்கிறார். அவனுடைய எல்லை பவுண்டரிக்குள்ளே வசனத்தில் நான் வாசிக்கும் போது சங்கீதம் 122 வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் அரண்மனைக்குள்ளே சமாதானமும் உன் அலங்கத்திற்குள்ளே சுகமும் இருப்பதா. இந்த வசனம் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு போதிக்கிற ஒரு காரி 122 சங்கீதம். இந்த வசனத்தை எடுத்து அவங்க வாசிப்போமா? உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே என்ன இருக்கும், சுகமும். அப்ப கர்த்தர் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே காணப்படுவாரானால், நம்மோடு கூட வாசம் செய்வாரானால், நம்முடைய எல்லைகளுக்குள்ளே காணப்படுகிற காரியம் என்ன, சமாதானமும் சுகமும் தங்கியிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ கர்த்தருக்கு பிரியமானவனை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அது மாத்திரமல்ல அவனுக்கு சமாதானத்தை தருகிறார், சுகத்தையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 29:11 வசனத்தை வாசிக்கிற வேளையில் அங்கே கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறத நாம் பார்க்கலாம். சங்கீதம் 21, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுத்து, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு என்னத்தை கொடுக்கிறாரா? முதலாவது பலன் கொடுக்கிறார், ரெண்டாவது சமாதானத்தை கொடுக்கிறார். பலனும் சமாதானமும் கர்த்தருடைய ஜனத்திற்கு உண்டு. ஆகையால் இந்த காலவெளியில் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் ஜீவிப்போமானால் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நான் கர்த்தரை எவ்விதமாய் பிரியப்படுத்த முடியும். மனுஷனை பிரியப்படுத்துகிறது அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. தேவனை பிரியப்படுத்தி வாழ்வோமானால் உண்மையாகவே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் இன்று மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களிலும் நமக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.